தான் ரொம்ப நாள் கழிச்சு பேசுறேன் பேசிட்டு ஸோ என்ன ஆச்சுன்னா இப்போ மாநாடு ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அப்புறம் திருப்பி இந்த 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 கொரோனாவால் இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னும் போது ஃபாஸ்ட்டாக ஒரு ஒரு படம் வந்து ஃபேன்ஸுக்காக பண்ணணும் இப்போ இருக்கிற இந்த சேஞ்ச் ஓவருக்காக அப்படின்றும் போது ஜெய்ஸ் வந்து சுசி சார் படம் நடிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு சொன்னார். அப்போ தான் நான் வந்து சுசி சார் கிட்ட பேசினேன். முன்னாடி நாங்கள் பேசியிருந்தோம் ஒரு படம் பண்ணணும்னு. அப்போ எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடையாது. ஏன்னா இந்த லாக்டவுன் டைமில் ஒருத்தர் இவ்வளோ தூரம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரெண்டு அதுக்கப்புறம் இன்னொரு படம் வர ஆரம்பிச்சிட்டார். ஸோ எனக்கு என்னென்னா சரி ஓகே இப்போ இது பண்ணலாம் அப்படின்போது சரி கதை கேட்கலாம் அப்படின்னா இதில் ஜூம் காலில் தான் வந்து கதை சொன்னார். இந்த படம் எல்லாருமே நான் மெயினாக இந்த படம் பண்ணதுக்கு ஒரே காரணம் என்னென்னா இந்த படம் அவர் கதை சொல்லும்போது இந்த லாக்டவுனில் வந்து இல்லை ஏகப்பட்ட பேர் எல்லாருமே வந்து இல்லை ஒரு மன உளைச்சலில் எல்லாருமே ஒரு என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஒரு ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு சிச்சுவேஷனில் இந்த கதை கேட்டதுக்கப்புறம் இல்லை ஒரு பாசிட்டிவிட்டி உள்ளே வந்தது ஒரு மனசில் வந்து இல்லை ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு. ஓகே அப்போ தான் எனக்கு தோணுச்சு இது எனக்கு இந்த ஒரு படத்தோட கதை கேட்டதே எனக்கு இவ்வளோ ஹெல்ப் ஆயிருக்குன்னா இந்த படம் வந்துச்சுன்னா இது நிறைய மக்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் நிறைய பேருக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும்ன்றதுக்காக தான் இந்த ஈஸ்வரன் படம். ஏன்னா இன்னைக்கு வந்துங்க ரொம்ப நெகட்டிவிட்டிங்க எப்போ எதை பார்த்தாலும் திட்டுறது யாரை பார்த்தாலும் யாருக்கும் பிடிக்கல எல்லார பார்த்தும் பொறாம போட்டி எல்லாத்துக்கும் டென்ஷனு எல்லாத்துக்கும் குறை எவன் எது செஞ்சாலுமே அதுக்கு ஒரு ஒரு குரூப் உட்காந்துக்கிட்டு இது சரியில்லை அது சரியில்லை இவன் நல்லா இருக்கான் அவன் நல்லா இல்லை இது கரெக்டு அது தப்பு என்னங்க இல்லை என்னன்னா தேவையில்லைங்க முதல்ல இந்த அட்வைஸ் பண்ணுறதை கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாருமே நிறுத்தணும். எதுக்காக இதை சொல்கிறேன்னா எல்லாருக்கும் வாழ்க்கை இருக்கு எல்லாரும் ஒரு வாழ்க்கை இருக்கு உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு யாரோ ஏதோ ஒன்று கோத்ரூ பண்ணிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு பெயின் இருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை நோக்கி எல்லாரும் போயிட்டு இருப்பீங்க. முதல்ல இந்த சுத்தி இருக்கிறவனுங்க கிட்ட எல்லாம் அட்வைஸ் கேட்கறது நிறுத்துங்க. இவங்க பேசுறது முதல்ல இந்த சோசியல் மீடியால அவன் சொல்றான் இவன் சொல்றான் எதையுமே எடுத்துக்காதீங்க. ஒன்னே ஒன்று தாங்க எனக்கு என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான் நான் வந்து என்னோட ஃபேன்ஸுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே நான் வந்து அட்வைஸாக சொல்லலை ஒரு ஒரு நண்பனாக வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னன்னா ஒன்றே ஒன்று தாங்க வெளியில் எதுவுமே இல்லைங்க உள்ள சரியாக வச்சுக்கோங்க உள்ள சுத்தம் பண்ணுங்க உள்ள நல்லா இருக்கும் வெளியில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக நடக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு 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 பீரியட் வந்து என் வாழ்க்கையில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா நான் இங்கே ரொம்ப அடி வாங்கினேன் இங்கே வந்து எனக்கு ஒரு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதனால தான் நான் வெயிட் போட்டேன் அதனால தான் என்னால் ஒழுங்காக ஷூட்டிங் போக முடியல அதனால தான் என்னால் எதுவுமே என்னோட வாழ்க்கையில் எதுவுமே என்னால் சரியாகவே பண்ண முடியல எல்லாமே தடங்கள் எல்லாமே பிரச்சனை எல்லாமே இதுன்னு போயிட்டே இருந்தேன். ஒன்றே ஒன்று தான் பிடிச்சேன் இறைவன் எங்கேயுமே இல்லை உள்ளே தான் இருக்காங்க. ஸோ உள்ள சரி பண்ணுறேன் உள்ள சரியானால் வெளியில் எல்லாமே சரியாயிடுங்க அந்த உள்ள சரி பண்ண வெளியில் எல்லாமே சரியாயிடுச்சு. ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க அன்பு செலுத்துங்க எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருங்க இந்த போட்டி பொறாமை சண்டை இதெல்லாம் எதுவுமே வேணாங்க எல்லோரும் நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும். ப்ளஸ் இந்த படத்தை ஈஸ்வரன் வந்து பொங்கலுக்கு வருது ஸோ அதனால் தியேட்டருக்கு வந்து இப்போது ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். தியேட்டர் முதலாளி எல்லாருக்குமே வந்து நாங்கள் சினிமா பண்ணுறதுன்றதே வந்து தியேட்டருக்காக தான் தியேட்டர் இல்லாமல் இது சினிமா கிடையாது அதை முதல்ல எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் வந்து சில பேர் சில படங்கள் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவாங்க சில பேர் வேறு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். அதனால் வந்து எல்லாருமே வந்து சினிமாவை வந்து ஒன்றா வந்து பாருங்கள் எல்லாத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டு பிரிவினையை கிரியேட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் வேணான்ற நல்லபடியாக வந்து பொங்கலுக்கு தியேட்டர்ஸ்லாம் இப்போ திறந்துருக்காங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து 100% ஆக்குபென்சி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் எல்லோரும் சேஃபாக இருங்க நல்லா என்ன சொல்கிறது இந்த கொரோனாலாம் வந்து உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்துங்க ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு நம்ம நினச்சிக்கணும். ஸோ எல்லோரும் பாசிட்டிவாக இருங்க வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு இந்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன் தமன் வந்து அவங்க இல்லைப்பா என்னன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பேசுகிறேன்னா என்ன பேசுறதுன்னே புரியல. ஸோ தமன் இந்த படத்தில் வந்து தமன் வந்து உங்களுக்கே தெரியும் உஸ்தி அதுக்கப்புறம் வாலு ரெண்டு படமும் பண்ணியிருக்காரு. பட் இன்ன எனக்கு வந்து இல்லை தமன் வந்து கொடுத்த ஒரு எனர்ஜி ஒரு சப்போர்ட்டு இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தமன் வந்து என் மேலே அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சு கண்டிப்பாக நீங்கள் திருப்பி வருவீங்க ஒன்று பண்ணுவீங்க உங்களுக்கு நாங்கள்லாம் நிற்கிறோன்னு சொல்லி ஒரு ஜென்யூனான ஒரு சோல். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டும் அவ்வளோ
வர்க் பண்ணி எங்களுக்காக வந்தல நாங்க இத்தனைக்கு ஃபோன்ல தான் எல்லாமே பேசணும் டே அண்ட் நைட் வர்க் பண்ணி முடிச்சு கொடுத்த தமனுக்கு ரொம்ப நன்றி பிளஸ் எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் நந்திதா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க தேங்க்யூ சோ மச் ஒரு சின்ன ஒரு இதில் தான் டைம் பீரியடில் தான் சொன்னோம் அதுக்குள்ளே வந்து பண்ணி கொடுத்தாங்க அண்ட் நிதி ஆல் த வெரி பெஸ்ட் அவங்க தமிழ் படம் இப்போ பூமியும் ஒரு படம் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது அவங்களுக்கு ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யூ அண்ட் பாரதி ராஜா அப்பா பற்றி நான் சொல்லி ஆகணும் என்னென்னா எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு டைரக்டர் ப்ளஸ் அவரோட வைப்ரேஷன் ஒரு எனர்ஜி வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது எனக்கு அவர் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி கிடச்சிது சரி ஓகே இந்த வயசுலேயும் அவர் வந்து இவ்வளோ தூரம் வந்து இறங்கி வந்து ஒரு படத்துக்காக வந்து நின்று இப்போ வேலை செய்கிறாருன்னும் போது பார்க்கும்போது இல்லை நம்ம இன்னும் ஓடணும் அப்படின்றத அவர்கிட்டருந்து பார்த்து கற்றுக்கிட்டேன் ஸோ தேங்க்யூப்பா பாரதி ராஜா அப்பாவுக்கு நன்றி ப்ளஸ் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க எனக்கு எல்லாரும் பேர் சொல்ல முடியல பாலசரவணன் பயங்கரமாக இந்த படத்தில் காமெடி பண்ணியிருக்காரு எப்படி எனக்கு இப்போ ஒரு சந்தானத்துக்கெல்லாம் ஒரு 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 வைப்ரேஷன் இருக்குமோ அந்த மாதிரி கண்டிப்பாக இந்த படத்தில் பாலசரவணனுக்கும் எனக்கும் அந்த ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க முனிஷ்காந்த் பிரதர் ப்ளஸ் நிறைய குட்டீஸ் நடிச்சிருக்காங்க எல்லார் பேரும் என்னால் சொல்ல முடியல பட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்களோடலாம் ஒர்க் பண்ணது அண்ட் சுசீந்திரன் சாரோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது அதாவது நானே பாசிட்டிவ் ஒரே நான் இப்படி திரும்புறதுக்குள்ளே அடுத்த ஷாட்டு போயிடுவார் நான் சொல்லுவேன் பிரதர் அட்லீஸ்ட் ஓகேவா இல்லையானாவது சொல்லுங்கள் பிரதர் எதுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போறீங்கன்னு ஸோ அவ்வளோ ஸ்பீடாக எடுத்தார் அண்ட் திரு சார் எங்கள் கேமராமேன் இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு டிவைன் ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு ஒரு ஃபீலை வந்து இல்லை படத்தில் அந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காரு உண்மையிலே இஸ் அ லெஜண்ட் அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் என்னுடைய எடிட்டர் ஆண்டனி சூப்பர் எடிட் நான் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ட்ரெய்லர் கூட சீக்கிரம் பார்த்து ஸோ ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் எங்கள் டைலாக் ரைட்டர் அவரும் வந்து படத்தில் ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக்னா அந்த டைலாக் இப்போ சொல்ல முடியாதுல்ல ஓகே படம் பார்த்தா சொல்ல முடியும் ஓகே எனக்கு ஆக்சுவலாக தான் நான் சொன்னேன் இல்லையா நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் எல்லாரும் நிறைய பிளான் போடுறாங்க அவனை கவுக்கணும் இவனை கவுக்கணும் இவன் அழிஞ்சிடணும் அவன் அழிஞ்சிடணும் நம்ம எப்படி வளர்ந்துடணும் அவனை க்ளோஸ் பண்ணிடணும் என்ன பிளான் போட்டாலும் மேலே ஒருத்தர் சிரிச்சிருவான் அதனால இந்த பிளான் எல்லாம் பண்ணாதீங்க வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு இந்த பிளான் எல்லாம் இல்லாமல் ப்ரிப்பரேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ மற்றபடி இன்னுமே ஃபேன்ஸுக்கு நான் ஒரே விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன் என்னென்னா இன்னுமே பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை இன்னுமே செயல் மட்டும்தான் ஒன்றே ஒன்று மட்டும் கடைசியாக நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன் எல்லாரும் இது ஏதோ திருப்பி சிம்பு வந்திருக்காரு ஏதோ பயங்கரமாக படம் பண்ண போகிறாரு அடுத்து ஒரு மூணு படம் இருக்குது அப்படின்னு எல்லாம் நினச்சிட்ருக்காங்க கரெக்டு ஈஸ்வரன் இருக்குது அடுத்து மாநாடு இருக்குது அடுத்து பத்து தலை இருக்குது அடுத்து இன்னொரு மூணு படம் வருது சுசி சாரோட இன்னொரு படம் பண்ணுறேன் அந்த படமும் வருது தீபாவளிக்கு இதெல்லாம் மீறி ஒரு நல்ல அன்பை அன்பை இந்த உலகத்துக்கு காட்டணும் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன் நிறைய விஷயம் இந்த வருஷம் ஆரம்பிக்க போகிறேன் நிறையா விஷயம் இருக்குது அதுக்கு காத்து